மத்தியிலே ஆளக்கூடிய மோடி ஆட்சியாக இருந்தாலும், மாநிலத்தில் ஆளக்கூடிய இந்த எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும், மக்களை பற்றி சிந்திக்காத, எண்ணி பார்க்காத, கிஞ்சுற்றும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு அக்கிரம ஆட்சி. மக்களை காப்பாற்றுவதை மறந்துவிட்டு அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையிலே தான் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறல்ல. குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள், அவர் ஆட்சி காலத்தில் அங்கு நடந்த படுகொலைகள், அங்கு நடந்திருக்கக்கூடிய என்கவுண்டர்கள், இவைகள்தான் இன்றைக்கும் கரும்புள்ளிகளாக அது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் மதிப்பிற்குரிய வாஜ்பாய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி, குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி பதவி விலகிட வேண்டும் என்று அறிவுறுத்திய நேரத்தில், அப்பொழுது அதை சமாதானம் செய்து வேண்டாம், தேவையில்லை, அவரே இருக்கட்டும் என்று சமாதானம் செய்து வைத்தவர் யார் என்று கேட்டால் அத்வானி அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அத்வானி எங்கே இருக்கிறார் என்று நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சுயநலத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒருவர் தான் இந்தியாவினுடைய பிரதமராக இன்றைக்கு மோடி வீற்றிருக்கிறார்கள். எடப்பாடியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதற்கு ஆதாரங்கள் நீங்கெல்லாம் பலமுறை வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக, ஓபிஎஸ் முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி சசிகலா முதலமைச்சராக ஆக வேண்டிய காலகட்டத்தில் அவருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது, 4 வருஷம் சிறை தண்டனை, உடனடியாக பெங்களூர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற உத்தரவு வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்தது. அதனால் தான் எண்ணிக்கொண்டிருந்த, ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த முதலமைச்சர் பதவியில் உட்கார முடியாத நிலை உருவாகி, சரி யாரை முதலமைச்சராக நியமனம் செய்யலாம் என்று யோசித்த நேரத்தில், அப்பொழுது யுபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவுடைய காலிலே விழுந்தல்ல, தவழ்ந்து அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சசிகலாவின் காலில் தவழ்ந்து பதவியை பெற்று அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள மோடியின் கைகளை கால்களாக கருதி இன்றைக்கு அவருக்கு ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவருக்கும் யாரை பற்றியும் கவலை கிடையாது. நாட்டை பற்றியோ, மக்களை பற்றியோ, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ கிஞ்சிற்றும் கவலைப்படாத ஒரு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை செயலகத்தில் ரைடு நடக்குது, பரவாயில்லை நடக்கட்டும். இதுவரை எங்கும் நடைபெறாத ஒரு கொடுமை, தலைமை செயலாளருடைய அலுவலகத்தில் ரைடு நடக்குது, அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், நடக்கட்டும். அமைச்சர் வீட்டில் ரைடா நடத்திக் கொள்ளுங்கள், அமைச்சர் மீது வழக்கு பதிவா, பதிவு செய்து கொள்ளட்டும், எங்களுக்கு கவலை இல்லை.
காவேரியின் குறுக்கே அணையா கட்டிக்கொள்ளுங்கள், நாங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். கஜா புயலுக்கு நிதி தரமாட்டோம் என்று நில, அதுவும் எங்களுக்கு தேவையில்லை. தமிழகத்திற்கு முறையாக வந்து சேர வேண்டிய நிதி ஆதாரம் வந்து சேருகிறதா? வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும் என்ற அலட்சியம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு. ஆக மத்தியில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு சர்வாதிகாரி, மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உதவாக்கர், ஆக அந்த சர்வாதிகாரியும் இந்த உதவாக்கரையும் தான் இன்றைக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறது. எனவேதான் இந்த இருவரும் தவறான மனிதர்கள் என்று நான் திரும்ப திரும்ப அழுத்தந்திரத்தமாக குறிப்பிடுகிறேன். இங்கு நம்முடைய வேட்பாளர் பாரிவேந்தர் அவர்கள் உங்களிடத்தில் ஆதரவு கேட்டு என்னை வெற்றி பெற வையுங்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர் சில வேண்டுகோளை, சில செய்திகளை, நான் பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றப் போகிறேன் என்பதை சூசகமாக, நேரமில்லா காரணத்தால் சுருக்கமாக சில செய்திகளை உங்களிடத்தில் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கலைஞரின் மகனாக இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், கலைஞர் சொன்னால் எதையும் அவர் தட்டிவிட மாட்டார். அவருடைய சார்பில் இதே பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அரசு மருத்துவக் கல்லூரி ஒன்று உருவாகிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, மத்தியில் நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைந்திருந்த நேரத்தில் மாநிலத்தில் கலைஞர் தலைமையில் ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்தில் அன்றைக்கு மத்திய அமைச்சராக இருந்த நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள் அவர் எவ்வளவு முயற்சி எடுத்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அடிக்கல் நாட்டு விழா வரையும் சென்று அந்த பணிகள் தொடங்கப்படுகிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வந்த காரணத்தால் ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன செய்திருக்கணும், அதை முறைப்படுத்தி விரைவுபடுத்தி அதை செய்து முடித்திருந்தால் இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி உருவாகி இருக்க முடியும். ஆனால் கிடப்பிலே போட்டார்கள் ஓரவதனையோடு. ஏனென்றால் அந்த கல்லூரி வந்துவிட்டால் கலைஞருக்கு பெருமை, ராஜாவுக்கு பெருமை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமை என்ற ஓர வஞ்சனையோடு அதை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எனவே இப்பொழுது சொல்லுகிறேன், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது. போகிறது என்ன? போகத்தான் போகிறது, அதில் உறுதி. அதே நேரத்தில் மாநிலத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உங்களுடைய அன்போடு ஆதரவோடு உருவாக போகிறது. அந்த மாற்றங்கள் வருகிற நேரத்தில் முதல் விலையாக இந்த பெரம்பலூர் நாடாளுமன்றத்திற்கு மருத்துவக் கல்லூரியை உருவாக்கி தருகிற அந்த பணியை நிறைவேற்றி தர இருக்கிறோம். அதேபோல் சிஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம், அதுவும் இந்த பெரம்பலூரில் அமைத்திட வேண்டும் என்று ராஜா முயற்சித்த அந்த செய்திகள், அதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் விவகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுவும் கிடப்பில் இருக்கிறது, அதற்குரிய நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். புளியஞ்சோல நீர்மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் பாசனத்திற்கு போக உப்பிளியாபுரம், தாப்பேட்டை, முசிறி, துறையூர் போன்ற ஒன்றிய பகுதிகளில் குடிநீர் தேவைகளை
பூர்த்தி செய்ய கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற போகிறோம் என்ற அந்த உறுதியை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். ஆக இப்படி பல உறுதிமொழிகள் தமிழகத்தில் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்த்து இந்த பெரம்பலூர் அரியலூர் திருச்சி இந்த மாவட்டங்களை சேர்த்து 24 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த முறைகளை நான் பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன். 24 மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதற்கு என்ன பணியை, இதற்கு என்ன நிதியை, இதற்குரிய திட்டங்கள் இந்த அரசின் சார்பில் ஏதேனும் செய்திகளை சொல்ல முடியுமா என்று நான் பலமுறை சட்டமன்றத்தில் இருந்து கேட்டது உண்டு. ஆனால் எந்த பதிலும் கிடையாது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும், அவரால் சொல்ல முடியல. உடனே பக்கத்தில் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்க்கிற போது ஒரு மந்திரி இருக்கிறார், எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி எழுந்திருச்சு பதில் சொல்லுகிற ஒரு மந்திரி தான் வேலுமணி அவர்கள். ஏன்னா வேலுமணி சொல்வது என்னன்னு யாருக்கும் புரியாது, எங்களுக்கும் புரியாது, பேசுகிற அவருக்கும் புரியாது. அப்படி பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. ஒரு மணி நேரம் பேசுவார், என்ன பேசினார் என்று எங்களுக்கே புரியாது. சில நேரங்களில் சபை குறிப்பு அந்த குறிப்பை எடுக்கிற எழுத்தர்கள் அந்த ஷார்டன் எடுக்கிற அந்த அலுவலர்கள் தவித்து விடுவார்கள். என்ன பேசுறான்னு புரியல, எப்படி எழுதுறதுன்னு தவிச்சிருவாங்க. ஆக அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. அவருடைய கவலைகள் எல்லாம் ஒரே கவலை. என்ன கவலைன்னு கேட்டீங்கன்னா, கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன், இதுதான் அவருடைய கொள்கை. ஒரு 15-20 நாட்களாக தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு கொடுமையான செய்தி, நினைத்தே பார்க்க முடியாத செய்தி, பொள்ளாச்சி சம்பவம். கடந்த 7 ஆண்டுகாலமாக 7 வருஷமாக அந்த பொள்ளாச்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இளம்பெண்களுடைய பாலியல் பிரச்சனை எவ்வளவு மோசமான நிலையில அங்கு நடந்திருக்கிறது, அதற்கு யார் எல்லாம் பக்கபலமாக இருந்திருக்கிறார்கள், யாருடைய வாரிசுதாரர்கள் வாரிசுகள் எல்லாம் அதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். சில இளம்பெண்களை காரில ஏற்றிக்கொண்டு வேகமாக செல்லுகிற போது அந்த பெண் தப்பித்து காரை விட்டு இறங்கி கீழே குதிக்கிற நேரத்தில் குதித்த இடத்திலே மாண்டு போயிருக்கிறார் என்ற செய்தியை நாம் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே பார்த்தோம், படித்தோம். இதுவரையிலே முறையான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இதுவரையில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்களா? நேற்றைய தினம் நான் எப்படி திருவாரூரில் இருந்து என்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்கினேனோ அதேபோல் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய சொந்த ஊர் தேனி தொகுதியில் தொடங்கியிருக்கிறார். அவருடைய மகனுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். காலையிலே பத்திரிகைகளை பார்த்தேன். ஆக மகனுக்காக பிரச்சாரத்தை நடத்துகிற போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மாணவி துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் அதிமுகவை சார்ந்தவர் சொல்லுகிறார் அந்த மாணவி. நான் அதிமுகவை சார்ந்தவர், பொள்ளாச்சியில் எங்களை போன்ற ஒரு மாணவி, எங்களை போன்ற பல மாணவிகள் இப்படி பலியாக இருக்கிறார்களே, இந்த கொடுமைகளுக்கு ஆளாக இருக்கிறார்களே, இது நியாயமா? உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லையா? இதற்கு நீங்கள் துணை நிற்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டிருக்கிறார். பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், எவ்வளவு பெரிய சம்பவம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை,
அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்டிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இது குறித்து பேஸ்புக்கில் ட்விட்டரில் செய்தியை வேதனையோடு வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய குடும்பம் நடந்திருக்கு. 7 வருஷமா ஆளுங்கட்சியான அதிமுக துணையோடு இந்த குடும்பம் நடந்திருக்கு. அதை இளம்பெண்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகனே இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதாவது ஒரு இரங்கல் செய்தி, ஒரு ஆறுதலாக ஒரு துக்கச் செய்தி, அல்லது இதை கண்டிக்கின்ற வகையில் ஒரு செய்தி இதுவரையில் கொடுத்ததுண்டா? இதுவரையில் ஏதேனும் ஏதாவது பத்திரிகையில் வந்திருக்கிறதா? ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சி தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதற்குரிய தண்டனையை இப்பொழுது பெறுகிறார்களோ பெறவில்லையோ, நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதற்குரிய தண்டனையை அவர்கள் பெற்றே தீருவார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பொல்லாத சம்பவங்கள் நடக்குது. ஆக இந்த பொல்லாத சம்பவங்கள் நடப்பதற்கு ஒரு சாட்சி தான் இந்த பொள்ளாச்சி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திமுக அல்ல இது. அம்மையார் ஜெயலலிதா நடத்திய அம்மா திமுக அல்ல. இப்பொழுது இருப்பது எடப்பாடியினுடைய அடியாள் திமுக. அடியாள் திமுக என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவினுடைய சொகுசு பங்களா எங்க குடநாட்டில் மாதத்திற்கு 2 முறை சென்று ஓய்வெடுக்கக்கூடிய உதகையில் இருக்கக்கூடிய கொடநாடு பங்களா, ஜெயலலிதாவுடைய பங்களா, ஓய்வெடுக்கிற பங்களா. ஆக அந்த பங்களாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் எப்போது நடந்தது? எம்ஜிஆருடைய மன்னிக்குவன் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நடந்திருக்கு. எதற்காக நடந்தது, என்ன காரணம்? 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, ஒரு வாட்ச்மேன் உட்பட 5 பேர் கொலை நடந்திருக்கு. இந்த செய்தியை முத முதல கண்டுபிடித்து நானோ, இந்த மேடையில் இருக்கக்கூடிய தோழர்களோ, நண்பர்களோ, தலைவர்களோ, அல்லது எதிர்கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்களோ கண்டுபிடிச்சு சொல்லலை. இதை முதல் முதல வெளியே கொண்டு வந்தது யார் என்று கேட்டால், இதற்கு யார் உடந்தையாக இருந்தார்களோ, யார் இதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்களோ, யார் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்களோ, யார் இதற்காக கூலி பெற்று அந்த காரியத்தை செய்திருக்கிறார்களோ, அவர்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 2000 கோடி ரூபாய். அது மட்டும் இல்ல, சில வெளிவர முடியாத சில செய்திகள், யார் யாருக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, எங்கெங்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கு, கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க, ஊழல் நடந்திருக்கு என்ற ஆதாரங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேகரித்து அந்த பங்களாவில் வைத்திருக்கிறார். ஆக அவர் மறைந்ததற்கு பிறகு ஏதேனும் ஒரு வழியில் வெளிவந்துவிட்டால் இவர்களுக்கு சிக்கல் வந்துவிடும் என்று கருதி முடிவு செஞ்சு அதற்காக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். என்ன திட்டம்? கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில ரவுடிகளை, சில கூலிப்படைகளை, ஒரு 11 பேர்களை தயாரித்து அதற்கு யார் துணை நின்றிருக்கிறார்கள், கனகராஜ் என்கிற ஒரு டிரைவர். யாருடைய டிரைவர்? முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு காரோட்டியாக இருந்தவர், சசிகலாவுக்கு காரோட்டி இருக்கிறார். ஆக அந்த கனகராஜ் மூலமாக கேரள மாநிலத்திலிருந்து ஒரு கூலிப்படையை தயாரித்து
அதன் மூலமாக அந்த பங்களாவுக்குள்ளே சென்று அந்த ரகசியங்களை கைப்பற்றணும். அங்கே பதுக்கி வச்சிருக்கக்கூடிய 2000 கோடி ரூபாய் பணத்தை அங்கிருந்து கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு உள்ளே போகிறார்கள். போகிற நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய காவலாளி வாட்ச்மேன் தடுக்கிறார். தடுத்த காரணத்தால் அவர் தாக்கப்படுகிறார். தாக்கப்பட்ட காரணத்தால் அவர் இறந்து விடுகிறார். இறந்துவிட்ட காரணத்தால் இதை மூடி மறைக்க அதைத் தொடர்ந்து 4 கொலைகள் நடந்திருக்கு. அதற்கு பிறகு கனகராஜ் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கூலி படைகளில் அந்த 11 பேர்களில் ஒருவர் தான் சயன் என்ற ஒருவர். அந்த சயன் இந்த செய்தியை வெளியே சொல்லுகிறார். எப்படிப்பட்ட செய்தியை சொல்லுகிறார்? ரோட்ல போய் சொல்லல, இது மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லல, தெருவில் உச்சந்தியில போய் சொல்லல, பத்திரிகை நிருபர்களை அழைச்சி மீடியாக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தெளிவாக சொல்லுகிறார். ஜெயலலிதாவுடைய டிரைவராக இருக்கக்கூடிய கனகராஜ் தான் எங்களை எல்லாம் அழைத்து இது போன்ற ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்கள். இப்படி செஞ்சா உங்களுக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கொடுக்கப்படும், கூலி கொடுக்கப்படும். ஆக இதை யார் செய்ய சொன்னார்கள் என்பதையும் சொன்னார்கள். முதலமைச்சரே எங்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்று கனகராஜ் சொன்னதாக சயன் வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு பேட்டி தருகிறார். இவைகள் எல்லாம் பத்திரிகைகளில் செய்தியாக வருகிறது. நான் கேட்கிற ஒரே கேள்வி, சயன் முதலமைச்சர் மீது பகிர குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிற நேரத்தில் இதுவரையில் அதற்கு பதில் சொல்லி பேசக்கூடிய அந்த தெம்பு திராணி, அந்த ஆற்றல், அந்த அருகதை, அந்த யோகியதை முதலமைச்சருக்கு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வரலையே. ஆகவேதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன், அந்த சயனையும் தீர்த்து கட்ட முடிவு செஞ்சாங்க. அதனால் அவர் குடும்பத்தோடு காரிலே போய் கொண்டிருக்கிற போது ஒரு விபத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த விபத்திலே சயன் தப்பித்துக் கொண்டார். ஆனால் அவருடைய மனைவி, அவருடைய மகள் அந்த விபத்திலே இறந்து போயிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பங்களாவிலே சிசிடிவி என்ற கேமரா இருக்கு. அந்த கேமராவை இயக்குவதற்காக ஒரு இன்ஜினியர், ஒரு ஆபரேட்டர், அவர் பெயர் தினேஷ். ஆக அவரையும் தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது 5 கொலைகள் இந்த கொடநாடு பிரச்சனையில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஆளாகி இருக்கிறார். ஆக இந்த படுபாதக கொலைக்கு உடந்ததாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமேலும் கோட்டையில் இருப்பது நியாயமா என்ற கேள்வியத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன். இந்த கொலைகார முதலமைச்சரை மோடி ஆதரிக்கலாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. கஜா புயல்ல 65 பேர் இறந்து போனார்கள். டெல்டா பகுதியே அழிஞ்சிச்சு. நான் கேட்கிறேன், நாங்கள்லாம் வந்தோம், ஆளுங்கட்சி இல்லை எதிர்கட்சி தான், எல்லா தலைவர்களும் வந்திருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் உடனடியாக வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? கேட்டோம் கேள்வி. அவர் சேலத்தில் இருக்கிறார், தன்னுடைய உறவினர் வீட்டில் கெடா வெட்டி கொண்டிருக்கிறார் என்று செய்தி வருது. அவரே சொல்லுகிறார், எனக்கு வேறு நிகழ்ச்சி அதனால் வர முடியல சொன்னலையா? அதற்கு பிறகு திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு உடனடியாக அல்ல, ஒரு 5-6 நாட்கள் கழித்து வந்தார். எப்படி? ஹெலிகாப்டர்ல. வாழ்வை பாருங்க, ஹெலிகாப்டரை பார்த்து வணங்கினவங்க இப்ப ஹெலிகாப்டர்ல போனாங்க. இது அவர்களுக்கு கிடைத்த வாழ்வு. சரி, சென்றார்களே, முறையாக போய் பார்த்தாங்களா? கிளைமேட் சரியில்லை, திரும்பிட்டாங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். ஏழைகளுடைய புதல்வர் சொல்றாரு பிரதமர் மோடி. நான் டீ கடை
வச்சுதான் பிழைப்பு நடத்தின சொல்றாரு. வரவேற்கிறோம். ஆக ஒரு ஏழையினுடைய குடிமகன் என்று சொல்லுகிற மோடி அவர்கள் கஜா புயல்ல 65 பேர் மாண்டு போயிருக்கிறார்கள். இருக்க இடம் இல்லை, உடுத்த உடை இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நடுத்தருவில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அனாதைகளாக. வந்து பார்க்க வேண்டும் என்று கூட நான் கோரிக்கை வைக்கல. ஒரு ஆறுதல் வார்த்தை செய்தியாக வந்துச்சா பிரதமர் அலுவலகத்தில் இருந்து? இதுவரையில் கிடையாது. குஜராத் இருந்தா விட்டுருப்பாங்களா? வட மாநிலத்தில் எங்கேயாவது இந்த சம்பவம் நடந்திருந்தா ஓடோடி போயிருப்பாரா? போயிருக்க மாட்டாரா? தமிழ்நாட்டு மக்கள் என்ன இழிச்சவாயர்களா? அந்த இழிச்சவாயத்தில் வந்து நீங்க ஓட்டு கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். திடீர்னு ஒரு நாள் நடு இரவில் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லி, அப்படி செல்லாது என்று அறிவித்த காரணத்தினால அதுல குழப்பம் ஏற்பட்டு மயக்கம் அடைந்து அதிர்ச்சி அடைந்து ஏறக்குறைய 122 பேர் செத்து போனாங்க. அதற்கு விளக்கம் கேட்ட என்ன சொன்னாங்கன்னா, கருப்பு பணத்தை மீட்க நாங்கள் எடுத்த நடவடிக்கைன்னு சொல்றாங்க. ஒரு திருடனை பிடிக்கணும்னா ஊரையே கூட்டி எல்லாரையும் கொண்டு சிறையில் வச்சுட்டு எல்லாரும் திருடங்க தான் வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் வச்சிருவாங்களா? வச்சுட்டு அதுலேருந்து ஒரு திருடனை கண்டுபிடிப்பாங்களா? அது மாதிரி இருக்கு. ஆக கருப்பு பணத்தையாவது மீட்டு வருவோம்னு சொன்னீங்களே, மீட்டு வந்தீர்களா? 15 லட்சம் ரூபாய் டெபாசிட் போடுவோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவன் பேங்கில் அவருடைய பெயரில் வைப்பு நிதியாக டெபாசிட் தொகையாக வழங்குவோம்னு சொன்னார் மோடி அவர்கள். வழங்கப்பட்டிருக்கா? 15 லட்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் கிடையாது. 4 வருஷமா இல்லை, 4 வருஷமா பிரதமருடைய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா 84 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். இந்த 4 வருஷத்தில் பிரதமர் மோடி அவர்கள் 84 முறை, இந்த 84 முறை போயிட்டு வந்தார் பாருங்க, அதுக்கு என்ன செலவாக இருக்கு தெரியுமா? 1500 கோடி ரூபாய். யார் விட்டு பணம்? ஒப்பன் விட்டு பணமா? நாட்டினுடைய மக்களுடைய வரி பணம். இவர் இந்தியாவுடைய பிரதமரா அல்லது வெளிநாட்டினுடைய பிரதமரா? ஜிஎஸ்டி பத்தி சொன்னார பாரிவேந்தர் அவர்கள். அந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழகத்தில் ஏறக்குறைய 50,000 மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. கோடிக்கணக்கானவர்கள் வேலையை இழந்து போயிருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி வந்த காரணத்தினால. இதே மத்தியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. விபி சிங் அவர்கள் தலைமையில் ஆட்சியை நடத்தியிருக்கிறோம், வாஜ்பாய் தலைமையில் கூட ஆட்சி நடத்தியிருக்கிறோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் ஆட்சியில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் இதே தமிழ்நாட்டிற்கு என்னென்ன சிறப்பான திட்டங்களை மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை பற்றி சொல்லிட வேண்டும் என்று சொன்னால், மண்டல் கமிஷன் அந்த அறிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று முடிவு செஞ்சு மத்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு 27% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த ஆட்சி தான் திமுக ஆட்சி, அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். காவேரி நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டது, சென்னை விமான நிலையத்தில் பார்க்கிறோமே, வெளிநாட்டு விமான நிலையத்திற்கு பேரறிஞர் பெருநகர அறிஞர் அண்ணாவினுடைய பெயர், உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதுவும் அன்றைக்கு விபி சிங் பிரதமராக இருந்த நேரத்தில், கலைஞர் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் இருந்த நேரத்தில் அந்த சிறப்பை பெற்று தந்தார்கள். மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து அன்னை சோனியா காந்தி இடத்துல குறிப்பிட்டு வலியுறுத்தி வற்புறுத்தி நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்,
சென்னையிலே மெட்ரோ ரயில் திட்டம், திருவாரூரிலே மத்திய பல்கலைக்கழகம் நெசவாளர்களுக்கு செம்பாட்டுவரிய ரத்து செஞ்சது, இப்படி பல சாதனைகள். அதே உணர்வோடுதான் இதோ என் கையில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. நேற்று முன்தினம் இதை வெளியிட்டு விட்டுத்தான் நான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன். இதில் பல உறுதிமொழிகள், வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. நாம் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட அதே தேதியில் அதே நேரத்தில் தான் அதிமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. ஆக ஏறக்குறைய தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு முறையாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் அறிக்கையில் அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள், பல செய்திகளை முடியாத காரியத்தை அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமாக ஒன்று, நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருப்பது தான் வேடிக்கை. நீட் தேர்வு வந்த காரணத்தினால இதோ பக்கத்தில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அனிதாவை இழந்தோமே. அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த அனிதாவை நாம் இழந்தோமே. ஆக அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ஒரு முறை இல்ல ரெண்டு முறை சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த ஆட்சியால். அதை ஆதரிச்சவங்க நாங்க. ஆனால் சென்றதற்கு பிறகு என்ன ஆச்சு என்று கேட்கிற அந்த தகுதி இந்த ஆட்சிக்கு இருந்துச்சா? நேற்றைக்கு ஓபிஎஸ் பேசுகிறார், தேனியில் நடக்கிற பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறார், நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், மோடி தான் ஜல்லிக்கட்டை பெற்று தந்தார்னு. ஜல்லிக்கட்டு வருவதற்கு காரணம் மோடி தான் என்று பேசுகிறார். சரி, நான் வாதத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஜல்லிக்கட்டை பெற்ற நீங்கள் நீட் தேர்வில் விலக்கு பெற முடியல, இதற்கு யோகிதை உங்களுக்கு ஏன் இல்லை என்ற அந்த கேள்வியைத்தான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஆக இந்த தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லி இருப்பது குறிப்பா வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்குள் கொண்டு வந்தாக வேண்டும், வருமான வரிக்கான வரம்பு 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக உயர்வு, விவசாயிகளுடைய அனைத்து கடனும் முழுமையாக ரத்து, மாணவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கல்விக் கடன் ரத்து, 1 கோடி சாலை பணியாளர்கள், 50 லட்சம் பெண்கள் மக்கள் நல பணியாளர்கள், தனியார் துறையில இடஒதுக்கீடு, கிராமப்புற பெண்களுக்கு சிறு தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச ரயில் பஸ் ரயில் பாஸ், திருச்சி மதுரை கோவை சேலம், சென்னையில் மட்டும் இல்ல திருச்சியில கோவையில மதுரையில சேலத்தில் மெட்ரோ ரயில் திட்டம், மத்திய மாநில அரசு பணிகளில் அரசு பணிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களை உடனடியாக நிரப்பு, கேபிள் டிவி கட்டணத்தை முந்தைய அளவுக்கு குறைக்கிற திட்டம், இப்படி தமிழகத்திற்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அத்தனையும் வாதாடி போராடி பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பது நம்முடைய தலைவர் கலைஞருடைய பாதை. அந்த கலைஞரின் மகனான இந்த ஸ்டாலினின் பாதையும் அதுதான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இது கலைஞரின் பாதை. கலைஞரின் வாக்குறுதி மட்டுமல்லது, அது கலைஞரின் மகனான இந்த ஸ்டாலினின் வாக்குறுதியும் அதுதான். நம் கையில் மாநில அரசு, சொல்லுங்க, நம் கையில் நாம் கை காட்டுவதே மத்திய அரசு, நாம் கை காட்டுவதே நாடும் நமதே, 40ம் நமதே, நாடு நலம்பெற உதயசூரியன்.
நல்லாட்சி மலர்ந்திட உதயசூரியன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.